ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் சிக்கி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நம்ம எல்லா ஃபிஷஸ்க்கும் வந்து ஃபீட் பண்ணுற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம கொடுக்க போகிற ஃபீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக எப்பவும் போல காமனாக நம்ம வந்து நான் வந்து மோஸ்ட்லி எப்போவுமே வந்து சிம்பிள் தான் வந்து என்னோடய ஃபிஷஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுவேன். அண்ட் அரவணாஸ்க்கு வந்து சூப்பர் ஆம்ஸ் அதுவும் எப்பயாச்சும் ஃபீட் பண்ணுவேன், சூப்பர் ஆம்ஸ் வந்து எப்பயாச்சும் ஃபீட் பண்ணுவேன். அண்ட் எப்பயாச்சும் மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ் வந்து ஃபீட் பண்ணுவேன். பட் ஆக்சுவலி வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரகரந்தான் இருக்கும், எனக்கு கொஞ்சம் கோல்டு, ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு இன்றைக்கி வீடியோ நம்ம வந்து எல்லா ஃபிஷஸுக்கும் ஃபீடிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் இப்போ தான் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, மறக்காம என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பின்னாடி இருக்க 3 feet டேங்க்கு, அப்புறம் நம்ம பாண்டுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு வேறு அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின் டேங்குக்கு வந்து நம்ம போகலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டைகர் ஷாவுனோஸ் அண்ட் நம்ம பின்னாடி உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பின்னாடி நம்மளோட 2 peacock பஸ் இருக்குது. அண்ட் பாண்டில் நம்மளோட ஜெயின் குராமி ஸோ இங்கே இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். ஆக்சுவலி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக பார்த்து பொறுக்கி எடுக்கணும், ஏன்னா இருக்கிறது வந்து அந்த மீன் 3 feet டேங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸ் தான், அதனால் அதுங்களுக்காக சின்ன சின்ன பீஸாக பார்த்து பொறுக்கி எடுக்கணும். பெரிய பீஸாக போட்டால் அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் சாப்பிட முடியாது, அதனால் ஐ மீன் டைஜஸ்டிக்கு கொஞ்சம் டைஜஸ்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், அதுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் டைஜஸ்ட் ஆகாது ஈஸியாக, அதனால் சின்ன சின்ன பீஸாக பார்த்து எடுத்து, ஸோ இது பத்தாது இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம டைகர் ஷாப்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சாப்பிடுது இப்பெல்லாம், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன் 3 fishes. ஸோ இப்போ இந்த கண்ணாடி லெட் எடுத்துகிட்டு, ஸோ பார்த்திங்களா லெட் பார்த்தீங்களா, இப்போ நான் போட்டதில் முக்கால்வாசி இதை நம்ம டைகர் ஷாப்பில் வசதி சாப்பிட்ருச்சு, அதனால் இப்போ வந்து நம்ம கிளாஸை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மிச்சம் இருக்க சின்ன சின்ன பீசஸை நம்ம பேஸ் சாப்பிடுவோம். ஆக்சுவலி பின்னாடி இருக்க அந்த பேஸ் சாப்பிடல, இப்போ என்னென்னு தெரில, ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. பட் நம்ம டைகர் ஷாப்பில் வசதி வெளுத்து கட்டுறாப்பில், இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு வயிறு தெரியும் இவ்வளோ பெருசாக குண்டாயிடுச்சுன்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயின் குராமி. ஆக்சுவலி ஜெயின் குராமி வந்து நிறையவே சாப்பிடுவோம், ஸோ அதனால் ஜெயின் குராமிக்கு பெரிய பெரிய பீஸாக இவ்வளோ பீஸ் எடுத்துக்கிட்டு போட்டுடலாம். ஆக்சுவலி ஜெயின் குராமி வந்து கொஞ்சம் சைட் டைப்பு, கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் லேட்டாகவும் பொறுமையாக சாப்பிடும். ஐ மீன் பட் ஆனால் மோஸ்ட்லி இது இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே சாப்பிடும். இப்போ நான் போட்ட ஃபுட்டு வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்றோம், பட் ஆனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக வந்து சாப்பிடும். பட்டு சாப்பிட்டு வந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து சாப்பிட்டு முடிச்சிருவாப்பில் நம்மால். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஷிரிம்ப் எங்கேயும் எல்லாத்தையுமே காணோம், அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம போட்டு போடலாம். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா, சின்ன பீஸ் அவ்வளோதான் போல், கம்மியாக தான் இருக்குது. ஸோ சின்ன பீஸாக பார்த்து அவ்வளோதான் இருக்குது, ஸோ இவ்வளோதான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதையும் வந்து நம்ம போடலாம். ஆக்சுவலி இன்னொரு பேஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியே வந்துருச்சு பார்த்தீங்களா, ஸோ இன்னொரு பேஸை வந்து சாப்பிட்டுச்சு. ஆக்சுவலி இந்த பேஸை நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த டெயிலில் இருக்க அந்த ப்ளூ கலரேஷன் உங்களுக்கு தெரியுதா, ஸோ அந்த ப்ளூ வித் ரெட்டு, ஸோ கோல்டன் கேல்பிரி, அந்த டெயிலோட பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட், நல்ல ஒரு கேண்டி ரெட்டில் இருக்கும். அண்ட் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டார்க் ப்ளூவில் இருக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த கலரேஷன் எனக்கு இந்த பேஸில் எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்திங்கன்னா அந்த டெய்லோட கலரேஷன் தான், ஸோ சூப்பராக இருக்குது ரெண்டுத்துக்குமே அந்த கலரேஷன். அண்ட் இப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேட்டர்ன்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது ரெண்டு பேருக்கும், ஸோ உங்களுக்கு தெரியுதா, ஸோ அந்த முதுகில் இருக்க ஃபின்னில் அந்த டாட் டாட்டஸாக வருது. ஸோ பேஸ் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டன் கேள்வியாக மாறிட்டுருக்குது. ஆக்சுவலி இப்பிகாக் பஸ் வந்து குட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பஸ்ஸும் மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் லெவல் மாற மாற தான் உங்களுக்கு அந்த சைஸ் தெரியும். ஸோ இப்போ தான் என்னோடய பேஸுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ நம்ம ஜெயின் குராமி பொறுமையாக சாப்பிட்டுருப்பார்.
நம்ம டைகர் ஷாப் லோஸ் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சுட்டு வயிறு ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ இதை வந்து நம்ம மெயின் டேங்க் போகலாம். மெயின் டேங்க் பத்தாது, ஸோ இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம மெயின் டேங்க்கு இப்போ நம்ம ஃபிட் பண்ண போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் டேங்க்கு வந்து வந்துவிட்டோம். ஸோ மெயின் டேங்க்கில் இப்போ நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். அண்ட் ஃபீடிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஷிம்பு வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து மோட்டரை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு அண்டு கேபிள் மீடியா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு, அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாக்டெல் ஸோ அங்கே இருக்க பார்த்திங்களா, ஸோ ஃப்ளாக்டெல்க்கான ஃபுட்டு இது. ஸோ இது வந்து கொஞ்சம் இப்படி உரமாச்சிட்டு இப்போ வந்து நம்ம ஷ்ரிம்ப் வந்து ஃபீட் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி டாப் ஓப்பன் பண்ணிடலாம். டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து போட போகிறோம். காக்டெயில் பார்த்தீங்களா, அவரும் ஷிம்ப் எடுத்து சாப்பிட்டு பண்ணுறாரு. விழுங்குவார் ஆனால் துப்பிடுவார், ஏன்னா அதோடய தொண்டை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும் அதோட தொண்டை. இவ்வளோ பெரிய சாப்பாடெலாம் அதுங்களால் வந்து முழுங்க முடியாது, வாய் தான் அதுக்கு பெருசு. மற்றபடி தொண்டை வந்து பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு ரொம்பவே வந்து சின்னது. அண்ட் இப்போ பேலன்ஸ் இருக்க கொஞ்சம் இதையும் நம்ம உள்ளே போட்டுடலாம். ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஷியன் நேரம் இப்போ கொஞ்சம் நல்லா ஷ்ரிம்ப்பு சாப்பிடுது. ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாப்பிடாது ஷ்ரிம்ப்பே, பட் ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு ஷ்ரிம்ப் வந்து சாப்பிடுது. வேறு வழி இல்லைன்னு சாப்பிடுதா இல்லை பல பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. ஸோ ஏஷியன் நேரம் வந்து ஷ்ரிம்ப் சாப்பிடுது இப்போது. நீங்கள் நம்ம பேசஸ்லாம் வந்து நல்லா முழுங்கிட்டு இருக்காங்க அண்ட் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிச்சிங்க. அண்ட் இப்போ வந்து நம்மளோட ஃப்ளாக் டெயிலுக்கு சாப்பாடு போட வேண்டியதுதான். ஸோ இவ்வளோ எடுத்திருக்கோம், தெரியுதா அவங்களுக்கு? ஸோ இவ்வளோ எடுத்திருக்கோம் ஃப்ளாக் டெயிலுக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே உள்ளே கொட்டி விட்ட வேண்டியதான். அண்ட் இது நான் ஏன் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு போடுறேன்னா இது வந்து சிங்கிங் பிளட் தான். இப்போ பார்த்திங்களா கொஞ்சம் வந்து இப்படி சிங்காக உள்ளே போயிடும், பட் ஆனால் நம்ம பேலன்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து மேலே அப்படியே தான் இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் ஊறிச்சுன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா கீழே விழுந்துடும். ஸோ இங்கே பார்த்திங்களா இதெல்லாம் வந்து நல்லா கீழே வந்து இதாகிடுச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து தெரில போல் ஃபுட்டு போட்டிருக்கேன்ட்டு, அவ்வளோதான் இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி ஃப்ராக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோ ஈட்டர், ரொம்பவே பொறுமையாக தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இது 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 இவ்வளோ பிள்ளை இப்போ ஃபுட்டையும் சாப்பிட்றதுக்கே அது எப்படியும் ஒரு 10 to 15 minutes கிட்ட ஆகிடும் பார்த்திங்களா. இந்த மாதிரி துரத்திக்கிட்டு இந்த மாதிரி பொறுமையாக சாப்பிடுவோம் அது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து டேங்க்கை வந்து ஆன் பண்ண போகிறதில்ல. ஸோ டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே தான் இருக்க போகுது கொஞ்ச நேரத்துக்கு. அண்ட் ஃப்ளாக் டேயில் வந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் மறுபடியும் வரேன் சரிங்களா. ஸோ ஏதோ ஒன்று துப்பி ஏதோ ஒன்று வாயில் வச்சுருந்ததை வெளியே துப்பி இருக்குது, உடனே எல்லோரும் போயிட்டாங்க. ஆக்சுவலி ஃபீட் இதுக்கு பத்தலை தான், ஸோ கொஞ்சம் கொஞ்சம் போடணும், பட் ஆனால் போதும். ஸோ ஒரு குறிப்பிட்டான ஒரு ஓவர் ஃபீடிங் பண்ணக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபீட் பண்ணிவிட்டு இருக்கேன். ஸோ இது ஓகே இப்போதைக்கு எல்லோருக்கும். அண்ட் ஃப்ளாக்டர் இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் மறுபடியும் பார்க்குறேன், சரி மறுபடியும் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாக்டர் வந்து மோஸ்ட்லி ஸோ எல்லாத்தையும் வந்து சாப்பிட்ருச்சு, இன்னும் கொஞ்சம் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அது பொறுமையாக அதை வந்து சாப்பிட்ருவோம். ஸோ சர்ஃபேஸில் மோஸ்ட்லி எதுவும் இல்லை, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதுவும் கீழே வந்துடும் இப்போ. அண்ட் இப்போ வந்து நம்ம மோட்டரை வந்து நம்ம ஆன் பண்ணிடலாம். ஸோ மோட்டரும் போட்டாச்சு, நம்ம வேவ் மேக்கரையும் நம்ம வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி தான் ஒரு சவுண்டு இருந்துக்கிட்டே இருக்கும்.
இவர் வந்து இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்காரு. அண்ட் இப்போதைக்கு வந்து வேவ் மேக்கர் வந்து இப்போ நான் வந்து போடல, ஸோ வேவ் மேக்கர் வந்து கொஞ்சம் கழிச்சு போட்டுக்கலாம்னு விட்டுட்டேன். ஸோ இப்போதைக்கு மோட்டர் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க சூப்பர் ஆம்ஸ் பற்றி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்சு, ஸோ குட்டி குட்டி இருக்குது, சின்னது இருக்குது, பேபிஸ் இருக்குதுல. அண்ட் நம்ம கரண்ட்டாக நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வார்ம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் காலையில் தான் வந்து பொட்டேட்டோ ஃபீட் பண்ணேன். ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. அண்ட் இது கீழே வந்து பார்த்திங்கன்னா பீட்டில்ஸ் இருக்குது. ஸோ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா பீட்டில்ஸ் இருக்குது. அண்ட் இதுதான் பிரச்சனையே, இந்த மாதிரி பல்லி தான் வருது. ஸோ இந்த பல்லிக்கு தான் இந்த மாதிரி நெட்டு வந்து நம்ம போட்டு வச்சுருக்குது, ஸோ செக்யூர் பண்ணி வச்சுருக்குது. இந்த நெட்டு மட்டும் இல்லைனா பல்லி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து சூப்பர் ஆம்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு என்னை மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சூப்பர் ஆம்ஸ் வேணால் நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும் இருந்தாலும் என்ன அதை காண்டாக்ட் பண்ணி உங்களை டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். வெல் சீ நெக்ஸ்ட் வீடியோ. போதைக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் பாய்.